ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிவிங் தமிழ். கடந்த காலங்களாகவே நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிற நியூஸ் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கு. சில நடிகர்கள் நாங்கள் அரசியலுக்கு வரோம்னு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுறாங்க. இன்னும் சில நடிகர்கள் நாங்கள் அரசியலுக்கே வரமாட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அரசியலில் குதிக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தேதி பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துடுறாங்க. இன்னும் சில நடிகர்கள் நாங்கள் அரசியலுக்கு வரோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பொருளைகளை நம்பாதீங்க, நாங்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்களை குழப்பி விட்டுடுறாங்க. நீ நம்ம வீடியோவில் நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது நல்லதாக கேட்டதா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மென்ஷன் பண்ணி பாருங்கள். ஒரு ஊரில் அன்பு அப்படிங்கிற ஒரு இருக்காரு. அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு பல துன்பங்களை பார்த்துட்டு கடைசியில் ஓரளவு பணக்காரராகிறாரு. அதுக்கப்புறமா அவர் தான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்களும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற பல பேருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ஊரில் இருக்கிற 10-20 குடும்பங்கள் இவரில் தான் பயனடைஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது தான் மக்களுக்கு அவர் இன்னுமே பல நன்மைகளை செய்யணும்னு நினச்சி எலெக்ஷனில் ஒரு தொகுதியில் நிற்கிறாரு. இவர் எதிர்த்து தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய நடிகர் எலெக்ஷன் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க? கஷ்டப்பட்டு ஒருத்தர் முன்னேறி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரே, அவருக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்படி இல்லைனா மக்கள்லாம் கடவுளான்னு நினைக்கிற நடிகருக்கு ஓட்டு போடுவாங்களா? கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் சரி, உங்களை எடுத்து நிற்கிற ஒரு ஃபேமஸான நடிகருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. அந்த நடிகர் நல்லவரா கெட்டவரா, மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களா, இதை பற்றிலாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க. படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டாங்க, அதனால் ரியல் லைஃப்லையுமே இவங்க மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்கன்னு நினச்சி நடிகர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வந்தால் அவங்களை எதிர்த்து நிற்கிற சாமானிய மக்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஆடாம ஜெயிச்சோம் அடா அப்படின்னு பாடுவாங்க பாருங்க, அதே ஸ்டேஜ் தான் அது. ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்கன்னா அந்த கதையை பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதுவார், டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டர் எழுதுவார், அப்புறம் அந்த கதையை ஒரு டைரக்டர் எடுப்பார். நடிகர்களோட வேலை என்னென்னா அதை நடிச்சு தரது மட்டும்தான். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் தலைவன் கவர்மெண்ட் எடுத்து படம் நடிக்கிறான்ப்பா, டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கவர்மெண்ட் எடுத்து சொல்கிற போல இருக்குப்பா, இதனால் இந்த ஹீரோ சிஎம்மானா தமிழ்நாட்டு மக்களை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பான்னு நினச்சி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கிறாங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, சினிமா அப்படிங்கிறது வேற, நம்ம ரியல் லைஃப் அப்படிங்கிறது வேற. நிறைய பேர் நினைப்பீங்க, நீ என்னடா நடிகர்களை குறமாட்டும் சொல்லிட்டு இருக்க, அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குதுன்னு அப்படின்னு. எனக்குமே நல்லா தெரியும், நடிகர்களுக்கும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுமே மக்களுக்கு நல்லது செய்ய ஆசைப்படுறாங்க அப்படின்னு. ஆனால் இப்போது அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் ரெண்டு நடிகர்கள். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 65 வயசுக்கு மேலே ஆகுது. இவங்களாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இவங்க சம்பாரிச்ச காசில் மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்சுட்டு இருந்துட்டோம், மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டு இருந்துட்டோம், மக்களுக்கு தேவையான நல்ல நல்ல படங்கள்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போடலாம். இந்த வீடியோவே கூட போட அவசியம் இல்லாமல் வந்திருக்கோம். ஆனால் இவங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு பெண் முதல்வராக இருந்த வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு அவங்க இறந்ததுக்கப்புறமா நான் அரசியலுக்கு வரேன், நான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லி குதிச்சுட்ருக்காங்க. ஒரு வேளை அந்த செய்யும் நேரத்துக்கு உயிரோடு இருந்திருந்தா இப்போ அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த நடிகர்கள். இவங்களாம் அரசியலுக்கு வரதை பற்றி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா வெறும் அரசியலுக்கு மட்டும்தான் வந்து நல்லது பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சாதாரணமாகவே எவ்வளவோ நல்ல விஷயங்களை பண்ணலாம். கஷ்டப்படுறவங்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து அவங்களுக்கும் நல்லது பண்ணலாம். ஏழை மாணவர்களை உயர்கல்வியில் படிக்க வைக்க இன்னொரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைனா நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் நல்ல நல்ல படங்கள்லாம் நடிக்கலாம். ஆனால் இப்படி எதுவுமே பண்ணாமல் நான் அரசியலுக்கு வரேன், நான் சிஎம்மானா தான் தமிழ்நாட்டுக்கே விடுவுகாலம் பிறக்கும்னு சொல்கிறது என்ன நியாயம்னு நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நல்ல சிட்டிசனாக வாழுங்க. நான் முன்னாடி சொன்ன போல ஒரு சில விஷயங்களையாவது செஞ்சு நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு ஒருத்தி தானே முதல்ல நிற்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையால் உங்களை கண்டிப்பாக தலைவனை ஏற்றுப்பாங்க. நீங்கள் சினிமாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணன் தம்பி நடிகர்கள் இருக்காங்க. இவங்க ஃபேமஸ் ஆகிற காலத்துக்கு முன்னாடி இருந்தே எவ்வளவோ நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. ஆனால் இவங்களாம் நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லலை. இவங்களாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியுமா, சாதாரணமாகவே நம்ம மக்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினச்சி பல உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. இதனால் நம்ம எல்லா நடிகர்களையும் குறை சொல்லிட முடியாது. ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் பதவி மேலே இருக்கிற ஆசையால் இந்த தப்பை பண்ணுறாங்க. நீங்கள் சினிமாலே கூட பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் இருக்காருன்னா அவரோட பையன் பேரன்னு அப்படியே தொடர்ந்து நடிக்க வந்துருவாங்க. இது நம்மளால் குறை சொல்ல முடியாது, ஏன்னா இது அவங்களோட தரம். ஆனால் எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் சொந்தமாக நடிக்க வராங்க பாருங்கள் நடிகர்கள். இவங்களாம் அப்படி வாரிசு வாரிசாக தொடர்ந்து நடிச்சிட்டு வர நடிகர்களால் வாய்ப்பே கிடைக்காம போய் கடைசியில் இந்த சினிமா துறையை ஒட்டி போயிடுறாங்க. இப்படி இருக்கும்போது வாரிசு வாரிசாக நடிச்சிட்டு வர நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வந்து சிஎம்மாவோ வேறு ஏதாவது பெரிய பதவியில் இருக்கிறவங்களோ ஆகிட்டாங்கன்னா, முன்னாடி சினிமாவில் நடந்த போல தான் அரசியலே நடக்கும். ஒரு ஆக்டர் அவங்களோட பையன் அவரோட பேரன்னு அப்படியே தொடர்ந்து அரசியலுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் இந்த நடிகர் சிஎம்மானதை பார்த்துட்டு இன்னொரு நடிகர் இவர் எடுத்து அரசியல் நிற்பார். அப்புறம் இந்த ரெண்டு நடிகர்களும் இந்த ரெண்டு நடிகர்களோட வாரிசுகள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் சாதாரணமாக நம்மளை போல இருக்கிற மக்களால் கண்டிப்பாக சிஎம் ஆக முடியாது. சாதாரணமாக நம்மளை போல கஷ்டப்படுற ஒருத்தர் சிஎம்மானதான் நாம பற கஷ்டத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி ஏசி காற்றுல உட்காந்துக்கிட்டு பீஸாவும் பர்கரும் சாப்பிட்ற நடிகர்களால் நாம பற கஷ்டத்தை கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. இதனால் ஹீரோவாக நடிக்கிறவங்க படத்தில் மட்டுமே ஹீரோவாக நடிங்க. ரியல் லைஃப்லேயே நீங்கள் ஹீரோவும் தலைவனாகவும் ஆகணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடி நான் சொன்ன போல் ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுங்கள். அப்படி பண்ணாலே போதும், உங்களை கண்டிப்பாக தலைவனாக மக்கள் எடுத்துப்பாங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை சினிமாவில் நடிக்கிறவங்களாக இருக்கட்டும், வாரிசு அரசியல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இவங்க யாருமே அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் தமிழ்நாடு ஓரளவாக வளர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி தமிழ்நாடு என்ன ஆகணும்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 21 வயசு பையனா எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும்தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன்.
இப்போ நம்ம வீடியோவில் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். இது முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம உண்மையான ஹீரோனா யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாலிடிக்ஸ் கலந்தும் ஃபிலாசபி கலந்தும் பார்த்தோம். அதை பார்க்கறவங்க பாருங்கள், நான் மேலே ஐஏக்கான லிங்க் தரேன். இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வாரிசு அரசியல் பண்ணுறது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு ஏதாச்சும் டாபிக் பேசணும்னு நினச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.